ஸ்ரீ குருப்யோ நமக. வணக்கம் குழந்தைகளே, 9ஆம் வகுப்பு தமிழ் பாடம் படித்து கொண்டிருக்கிறோம். இன்று நாம் பார்க்கவிருப்பது விரிவானம் பகுதி, சென்ற வகுப்பினுடைய தொடர்ச்சி. வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்ற விரிவானம், இதனுடைய ஆசிரியர் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அண்ணா அவர்கள் எழுதிய வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை பாடத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் சென்ற வகுப்பில் எந்தெந்த அடிப்படை நூல்கள் இருக்க வேண்டும் என்று பார்த்தோம். நிபுணத்துவம் மிகுந்த நூல்கள் தேவையில்லை, அடிப்படை நூல்கள், அடிப்படை உண்மைகளை சொல்லக்கூடிய நூல்கள் அனைவரும் படிக்க வேண்டும் என்ற செய்தியை சென்ற வகுப்பில் பார்த்தோம். அதனுடைய தொடர்ச்சியை இந்த வகுப்பில் நாம் பார்க்கவிருக்கிறோம். வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, வெளியூர்கள் சென்று திரும்பும் போது, பரிசளிப்புகள் நடத்தும் போது, புத்தகங்கள் வாங்குவது என்று ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதியுள்ள வீட்டார் சில காலத்துக்காவது ஏற்படுத்தி கொண்டால் சுலபத்தில் ஒரு சிறு புத்தக சாலையை அமைத்து விடலாம். உலக அறிவை, உருப்படியான காரியத்துக்கு பயன்படும் அறிவை தரக்கூடிய புத்தகங்களை சேகரிக்க வேண்டும். புத்தகங்களை சேகரிக்க வேண்டும். எந்த புத்தகங்களை? உலக அறிவை கொண்டு வந்து தரக்கூடிய புத்தகங்களை கொண்டு வர வேண்டும். சரி, புத்தகங்கள் எப்படி வாங்குவது? நாம் நமக்குரிய அத்தியாவசிய கடமைகள் இருக்கிறது, செலவுகள் இருக்கிறது, இதை விடுத்து நான் புத்தகங்களை எப்படி வாங்குவது என்று பார்க்கலாம். நாம் சில விழாக்கள் என்றால் பரிசளிப்புகள் நடத்துகிறோம் இல்லையா, அந்த மாதிரி பரிசளிப்புகள் நடத்தும் பொழுது அதற்கு புத்தகங்களை பயன்படுத்தலாம். உனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறாயா, அதற்கு பெரியவர்களை பார்த்து நீ புத்தகங்களை பரிசாக கொடுக்கலாம். அதே போன்று விழாக்கள் நடைபெறுகிறதா, புத்தகங்களை கொடுக்கலாம். எந்த விழாவாக இருந்தாலும், எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் புத்தகங்களை கொடுக்கும் பொழுது அந்த புத்தகங்கள் நம்முடைய மனதை பக்குவப்படுத்தக்கூடியன, மனதை வளம் பெற செய்யக்கூடியன, மன வளத்தை உண்டாக்கக்கூடியன. அதன் காரணமாக புத்தகங்களை பயன்படுத்த வேண்டும். இங்கு வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது, சின்ன சின்ன விசேஷங்கள், விழாக்கள் வீடுகளில் கொண்டாடுகிறோம் அல்லவா. ஒவ்வொன்றிற்கும் இன்று விழாக்கள் கொண்டாடுகிறோம். ஒரு குழந்தையினுடைய பிறந்த நாள் என்றால் கூட பெரிய பதாகைகள் அமைத்து சத்திரங்களில் வைத்து பெரியதாக கொண்டாடுகிறோம். அப்படி இருக்கும் பொழுது அதற்கு கொடுக்கக்கூடிய பரிசளிப்பாக புத்தகங்களை கொடுக்கலாம். விலையுயர்ந்த பொருட்களை கொடுப்பதை விட இந்த மாதிரியான புத்தகங்கள், நல்ல புத்தகங்கள், வாழ்க்கையினுடைய தத்துவத்தை சொல்லக்கூடிய புத்தகங்கள், வாழ்க்கையினுடைய வளப்படுத்தக்கூடிய புத்தகங்கள் நிறைந்த அந்த தொகுப்பை கொடுக்கலாம். அந்த மாதிரி செய்யும் பொழுது எல்லோருக்கும் அந்த புத்தகங்கள் சென்று சேரும். வீடுகளிலே நடைபெறும் விசேஷங்களின் போது அடுத்தது வெளியூர்கள் சென்று திரும்பும் போது நாம் தொடர் வண்டியிலோ அல்லது பேருந்திலோ பயணம் செய்வோம். பயணம் செய்யும் பொழுது அந்த தொடர் வண்டி நிலையங்களில் பார்த்தால் ஒவ்வொரு நிலையத்திலும் ஒரு புத்தக சாலை அமைத்திருப்பார்கள். ஏனென்றால் நீண்ட தூர பயணம் மேற்கொள்கிறோம் என்றால் அந்த பயணத்தை சோர்வு இல்லாமல் செய்வதற்காக நாம் புத்தகங்களை வாசித்து கொண்டு செல்லலாம். தொடர் வண்டிகளில் செல்லும் பொழுது புத்தகம் வாசிப்பது என்பது சரியான முறையே. நம்முடைய பயணமும் வீணாக விடாமல் புத்தகங்களை படித்து பல கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். பயணமும் எளிதாக முடிந்து விடுகிறது. நீண்ட நேரம் உட்கார்ந்து சோர்வு தெரியாமல் இருக்கும். அதே போன்று பேருந்து நிலையங்களில் பார்த்தால் புத்தக சாலைகள் வைத்திருப்பார்கள், அந்த மாதிரியான புத்தகங்கள். ஆக நீங்கள் எந்த சமயமெல்லாம் பயணம் செய்கிறீர்களோ பயணம் செய்யும் போது ஒரு புத்தகத்தை வாங்கலாம். அதே போன்று விசேஷங்களின் போது புத்தகங்களை கொடுக்கலாம், பெறலாம். அது மட்டுமன்று பரிசளிப்புகள் நடத்தும் பொழுது பல இடங்களில் பரிசு அளிப்பு விழாக்கள் நடைபெறுகின்றன. பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகள் நடைபெறுகிறது, கட்டுரை போட்டிகள், அதே போன்று இலக்கியம் என்ற போட்டிகள் நடைபெறுகின்றன. அதே போன்று ஊர்தோறும் நடத்தக்கூடிய விழாக்கள், அந்த மாதிரியெல்லாம் விழாக்கள் நடத்தும் பொழுது, இப்பொழுது அடுத்து வரக்கூடியது கிறிஸ்துமஸ் விழா வரக்கூடியது, அதற்கடுத்தது பொங்கல் விழா வரக்கூடியது, இதற்காகவெல்லாம் போட்டிகள் நடத்தப்படும். அந்த போட்டிகள் நடத்தும் பொழுது அதற்காக புத்தகங்களை வாங்கி பரிசுகளாக கொடுக்கலாம்.
சாதாரணமாக ஒரு சோப்பு பெட்டி வாங்கி கொடுப்பதோ அல்லது வேறு எழுதுகோள்களை வாங்கி கொடுப்பதை விட இந்த மாதிரியான புத்தகங்கள் வாங்கி கொடுக்கும் பொழுது கொடுத்தார்களே பரிசாக பெற்றோமே அதை படித்து பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் வரும். அந்த மாதிரி கொடுக்கக்கூடிய புத்தகங்களை நல்ல புத்தகங்களாக வாங்கி கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளுக்கு அதில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் சேர்ந்து சேர்கிறது. ஒரு நூலை பல முறை படிக்கும் பொழுது அதில் ஒரு ஆழ்ந்த கற்றல் ஏற்படுகிறது, மனம் பக்குவப்படுகிறது. பரிசளிப்புகள் நடத்தும் பொழுது புத்தகங்கள் வாங்குவது என்று ஒரு பழக்கத்தை கொஞ்சம் வசதியுள்ள வீட்டார் சில காலத்துக்காவது ஏற்படுத்தி கொண்டால், வசதியுள்ளவர்கள் தான் பரிசளிப்புகள் நடத்துவார்கள், அவர்கள் இவ்வாறு ஒரு பழக்கத்தை மேற்கொண்டார்களே ஆனால் சுலபத்தில் ஒரு சிறு புத்தக சாலையை அமைத்து விடலாம். நம்முடைய வீட்டிற்குள் புத்தக சாலை என்பது ஒரு அறை முழுவதும் புத்தகங்கள் நிறைத்து வைக்க வேண்டிய அவசியம் அல்ல. இருக்கக்கூடிய அந்த அரிசை அடுக்கில் வைத்திருக்கக்கூடிய புத்தகங்கள் சிறந்த புத்தகங்களாக இருக்க, நம்முடைய பாட புத்தகங்கள் ஒரு பகுதியிலும், நாம் வாங்கி வைத்து கொள்ளக்கூடிய உலக அறிவை பற்றிய புத்தகங்கள், உண்மையை சொல்லக்கூடிய புத்தகங்கள், வரலாறுகளை சொல்லக்கூடியன, கதைகள் சொல்லக்கூடியன, இந்த மாதிரி புத்தகங்களை அடுக்கி வைத்து கொண்டால் அதுவே உங்களுக்கு ஒரு புத்தக சாலையாக மாறிவிடும். உலக அறிவை உருப்படியான காரியத்துக்கு பயன்படும் அறிவை, உலக அறிவை பெற வேண்டும் உருப்படியான காரியம், தேவையில்லாத காரியங்கள் அல்ல. எது தேவையான காரியம், எது அத்தியாவசியமான செயல்கள், அதற்கு தேவையான அதற்கு நல்ல வழியை காட்டக்கூடிய புத்தகங்களை நாம் பெற்று வைத்து கொள்வதன் மூலமாக நம்முடைய மனமும் வளம் பெறும், புத்தக சாலையாகவும் இருக்கும், தொடர்ந்து படிப்பதற்கு எண்ணம் வரும். அதே போன்ற அந்த புத்தகங்களை பார்க்கும் பொழுது இந்த புத்தகத்திலிருந்து நான் இந்த ஒரு கருத்தை தெரிந்து கொண்டேனே, இந்த புத்தகம் ஒரு மிக இனியதான புத்தகம் என்று நீங்களும் படிப்பீர்கள். அது மட்டுமல்ல, அது உங்களுடைய நண்பர்களுக்கும் நான் இந்த புத்தகம் படித்தேன் மிகச் சிறப்பாக இருந்தது நீயும் படித்துப்பார் என்று குறிப்பீர்கள். அதே போன்று உங்களுடைய நண்பர்களும் தான் படித்த புத்தகத்தை உங்களுக்கும் தருவார்கள். இந்த மாதிரியாக பல புத்தகங்களை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கிறது. இந்த வயதில் நீங்கள் புத்தகத்தை சேர்த்து நூல் நிலையமாக உங்களுடைய வீட்டில் புத்தக சாலையாக நீங்கள் நிறுவினீர்கள் என்றால் கண்டிப்பாக நீங்கள் வளர்ந்து பெரிய நிலைக்கு வரும்பொழுது கண்டிப்பாக ஒரு பெரிய புத்தக சாலை அளவிற்கே புத்தகங்களை சேர்த்து வைக்க முடியும். அந்த புத்தக சாலையில் இருக்கக்கூடிய புத்தகங்களினுடைய கருத்துக்கள் உங்களுடைய மனதை மூளையை நிறைக்கக்கூடியதாக இருக்கும். பூகோள சரித்திர ஏடுகள் இருக்க வேண்டும். முதலில் பார்த்தோம், அடிப்படை உண்மைகளை சொல்லக்கூடிய நூல்கள், உலக அறிவை தரக்கூடிய நூல்கள், உருப்படியான காரியத்திற்கு பயன்படக்கூடிய நூல்கள் என்று பார்த்தோம். அதே போன்று பூகோள சரித ஏடுகள் இருக்க வேண்டும். நமக்கு உண்மை உலகை காட்ட, நமக்கு ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் காட்ட வீட்டிற்கோர் திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். நாம் இந்த உலகத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், வாழ்வியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு என்ன வேண்டும்? திருக்குறளை படி, இரண்டடி நாலடி கற்றவரிடம் வாயடி கையடி செல்லாது. இரண்டடியாகிய திருக்குறளையும் நாலடியாகிய நாலடியாரையும் கற்றவருக்கு எதை வேண்டுமானாலும் சாதிக்க முடியும். அப்படி இருக்கும் பொழுது பூகோளம், பூகோளம் என்ற சொல்லை இதற்கு முன்பாக கேள்விப்பட்டிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். புவியியல், இந்த பூமியை பற்றியதான இயல், பூமியை பற்றியதான செய்திகள் அமைந்த, நிலத்தை பற்றியதான, நம்முடைய வானிலை பற்றியதான, அந்த கோள்களினுடைய இயக்கத்தை பற்றியதான சொல்லக்கூடிய பூகோளம், புவி இயல், புவியினுடைய இயக்கத்தை பற்றி சொல்லக்கூடிய இயல், புவியியல் சம்பந்தமான நூல்கள். புவியியல் நூல். சரிதம் என்றால் வரலாறு, சரித்திரம் என்பார்கள் அல்லவா, வரலாறு. புவியியலை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும், வரலாறு நூல்கள் படிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது, இவையெல்லாம் நம்முடைய நூல் நிலையத்தில் இருக்க வேண்டும், அந்த செய்திகளை எல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அத்தோடு நமக்கு உண்மை உலகை காட்ட, உலகம் இதுதான், இதற்கு ஏற்றார் போல நாம் வாழ வேண்டும், நாம் இந்த உலகத்தை இவ்வாறு மாற்ற வேண்டும் என்று கூறக்கூடிய
ஒழுக்கத்தையும் வாழ்வுக்கான வழிகளையும் சொல்லக்கூடிய எது ஒழுக்கம் எது வாழ்விற்கான வழி என்பதை விளக்கமுற சொல்லக்கூடிய இரண்டே அடிகளால் இந்த உலகத்திற்கு தேவையான அனைத்து கருத்துக்களையும் மிகச்சிறப்பாக எடுத்து சொல்லக்கூடிய திருக்குறள். வீட்டிற்கோ திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். நாம் பிற புத்தகங்களை வாங்கினால் அதனை படித்து தெரிந்து கொள்வதற்கு கூட நமக்கு பொறுமை இராது, விளக்கம் இராது. ஆனால் இரண்டே அடியில், சொல்ல போனால் ஒன்றே முக்கால் அடியில், ஏழு சீர்களில் பெரிய பெரிய கருத்துக்களை எல்லாம் அதில் கொடுத்திருக்கிறார்கள். அதன் காரணமாகத்தான் ஔவையார் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்தரித்த குறள் என்று சொல்வார்கள். அதாவது இந்த ஒரு சின்ன அணுவுக்குள் ஏழு கடலை துளைப்பது போல சிறிய ஒரு குரட்பாவில் ஏழு சீர்கள் அமைந்த குறள் கருத்துக்களை அதில் கொடுத்திருக்கிறார்கள் இல்லையா. அதே போன்று இந்த திருக்குறளானது மிக மிக சிறந்த பொக்கிஷமாக கருதப்படுகிறது. அதாவது இதனை உலக பொதுமறை என்பார்கள். ஒவ்வொரு மக்களுக்கும், இந்துக்களுக்கான பொதுமறை இருக்கு, இந்துக்களுக்கான மறை இருக்கிறது, கிறிஸ்தவர்களுக்கான மறை இருக்கிறது. அதாவது மறை என்பது வேதம், இந்துக்களுக்கான வேதம், கிறிஸ்தவர்களுக்கான வேதம், முகமதியருக்கான வேதம் என்று ஒவ்வொருவருக்கும் ஒரு வேதம் இருக்கிறது, சமயத்திற்கு ஒரு வேதம் இருக்கிறது. ஆனால் எல்லா சமயத்தவரும் ஏற்று நடக்கக்கூடிய பெரிய வேதம், புனித வேதம் என்று சொல்லக்கூடியது, பொது மறையாக இருக்கக்கூடியது திருக்குறள். அதன் காரணமாகத்தான் திருக்குறளை உலக பொதுமறை என்று சொல்வார்கள். அந்த உலக பொதுமறையான நூல் நம்முடைய தமிழில் அமைந்திருப்பது நம்முடைய பெருமை, நமக்கு கிடைத்த பெருமை. அந்த நூலை உலகம் முழுவதும் படிக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது தமிழ் மக்களாகிய நாம் கண்டிப்பாக திருக்குறளை படித்து அறிய வேண்டும். தினம் ஒரு திருக்குறள் என்று அறிந்தால் கூட 1330 நாட்களில் கண்டிப்பாக திருக்குறள் முழுமையுமே நாம் அறிந்து கொள்ள முடியும். நம்முடைய வாழ்வியலை சொல்லக்கூடியன, உண்மையை எடுத்து காட்டக்கூடியன, ஒழுக்கத்தை எடுத்து சொல்லக்கூடியன இந்த குறள் நூல்கள். திருக்குறள் கட்டாயமாக இருக்க வேண்டும். அடுத்தது நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று கூறத்தகும் சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியத்தினுடைய சாரத்தை சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்துக்கு வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். நம்முடைய தமிழர்களுடைய பெரிய சொத்தாக மதிக்கக்கூடியது நம்முடைய சங்க இலக்கியங்கள். சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தார்கள் அல்லவா, அந்த தமிழ்ச்சங்கத்தில் இயற்றப்பட்ட நூல்கள் சங்க இலக்கியங்கள் என்று சொல்கிறோம். பாட்டும் தொகையுமாக விளங்கக்கூடியன அந்த நூல்கள் நமது தமிழகத்தின் தனிச்சிறப்பு என்று சொல்லக்கூடியன, தமிழகத்தினுடைய தனிச்சிறப்பு என்று சொல்லக்கூடியன சங்க இலக்கியங்கள். அந்த சங்க இலக்கியத்தின் சாரத்தை ஊட்டக்கூடிய செய்திகள். அது என்ன சாரம்? ஒரு நூலை படிக்கிறார்கள் என்றால் அந்த நூலானது எந்த குறிக்கோளுக்காக படைக்கப்பட்டது என்பதை உணர்ந்து கொண்டு அதனை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இங்கு சங்க இலக்கியத்தை அதனுடைய சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய நம்முடைய தமிழகத்தின் தனிச்சிறப்பாக இருக்கக்கூடிய, தமிழின் தனிச்சிறப்பாக இருக்கக்கூடிய சங்க இலக்கியத்தின் சாரத்தை எடுத்து சொல்லக்கூடிய சாமானியரும் அறிந்து வாசிக்கக்கூடிய சங்க இலக்கியம் என்பது இலக்கியம் கற்ற புலமை மிக்கவர்கள் மட்டுமே படிக்கக்கூடிய நூலாக இல்லாமல் அதனை சாமானியர்களும் கற்று, சாதாரண மக்களும் கற்று அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளக்கூடிய வகையில், அனைவரும் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடிய முறையில் தீட்டப்பட்ட ஏடுகள் இருக்க வேண்டும். அதனுடைய சாரத்தை சொல்லக்கூடியன ஒன்றுமில்லை. நம்முடைய கண்ணதாசனுடைய பாடல்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கண்ணதாசனுடைய பாடல்கள் நம்முடைய தமிழ் இலக்கியங்களை அப்படியே பாடல் வரிகளாக வடித்து சொல்லியிருக்கக்கூடியன. கண்ணதாசன் பாடல்கள் என்றால் யாருக்கும் பிடிக்காதவர்களே இருக்க மாட்டீர்கள். எளிதில் பொருளை மனதில் பதிய வைக்கக்கூடியவர். அவர்கள் சொன்ன அத்தனை செய்திகளும் நம்முடைய இலக்கியத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியன. ஆக சங்க இலக்கியத்தின் சாரத்தை சாமானியரும் அறிந்து நடக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடியன கண்ணதாசன் போன்ற பெரிய ஞானியர்களுடைய கருத்துக்கள், அந்த நூல்கள் இருக்க வேண்டும். குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்துக்கும்
வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள் இருக்க வேண்டும். ஒன்று, சங்க இலக்கியத்தின் சாரத்தை சாமானியர்கள் அறியக்கூடிய நூல்கள். அடுத்தது, குறைந்தபட்சம் மக்கள் முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும் விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை பற்றிய முக்கியமான தகவலை தெரிவிக்கும் நூல்கள். நாம் படிக்கக்கூடிய நூல்கள் சங்க இலக்கியத்தின் சாரத்தை எளிதாக சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும். அடுத்தது, மக்களுடைய முன்னேற்றத்துக்கும் வாழ்க்கை வசதிக்கும் உதவும். மக்கள் முன்னேற வேண்டும், அவர்கள் வாழ்க்கை வசதி நிறைந்ததாக, அதாவது அத்தியாவசியமான வசதிகள் நிறைந்ததாக, ஆடம்பர வாழ்க்கையாக இல்லை, அத்தியாவசியமான வசதிகள் நிறைந்ததாக இருக்கக்கூடிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள். அந்த விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை சாமானியரும் அறிந்து உணரத்தக்க நூல்கள், அந்த செய்திகள் தகவல்களை தெரிவிக்கக்கூடிய நூல்கள் இருக்க வேண்டும். ஆக முதலில் நாம் பார்த்தது பூகோள சரித்திர ஏடுகள். அடுத்தது, வாழ்வியலை உண்மையை சொல்லக்கூடிய திருக்குறள். அத்தோடு சங்க இலக்கியத்தின் சாரத்தை சாமானியரும் புரிந்து கொள்ளக்கூடிய நூல்கள். அதுபோன்றே அறிவியல் கண்டுபிடிப்புகளை சிறப்பாக எடுத்துச் சொல்லக்கூடிய நூல்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, நாட்டு விடுதலைக்கு உழைத்தவர்கள், மக்களின் மனமாசு துடைத்தவர்கள், தொலைதேசங்களை கண்டவர்கள், வீரர்கள், விவேகிகள் ஆகியோரின் வாழ்க்கை குறிப்பு ஏடுகள் இருக்க வேண்டும். ஆக ஒரு புத்தகசாலை என்றால் அதில் என்னவெல்லாம் நூல்கள் இருக்க வேண்டும்? ஒரு பெரிய புத்தகசாலையாக இருந்தால் அதில் இருக்கக்கூடிய நூல்கள் ஏராளம். நம்முடைய வீடுகளில் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை இருக்க வேண்டும் அல்லவா? அந்த புத்தகசாலையில் என்னென்ன நூல்கள் இருக்க வேண்டும்? முதல் முதலாக திருக்குறள் இருக்க வேண்டும். திருக்குறளோடு சங்க இலக்கிய நூல்கள், பூகோள சரித ஏடுகள், அறிவியல் நூல்கள். அதற்கு அடுத்தது, நாட்டிற்கு உழைத்த நல்லவர்கள், நம்முடைய இந்தியாவிலிருந்தும் தமிழகத்திலிருந்தும் நம்முடைய இந்திய நாட்டுக்கு விடுதலை கிடைக்க வேண்டும் என்பதற்காக தியாகங்கள் செய்த தியாகிகளுடைய நூல்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, மக்களின் மனமாசு துடைத்தவர்கள், ஞானிகள், தத்துவங்களை எடுத்து சொல்லக்கூடியவர்கள், வாழ்வியலை சொல்லக்கூடியவர்கள், அந்த மனமாசு துடைத்த புனிதர்கள் இருக்கிறார்கள் அல்லவா, அவர்களுடைய வழிகாட்டுதல்கள், அவர்களுடைய பொன்மொழிகளை அள்ளித்தரக்கூடிய நூல்கள் இருக்க வேண்டும். அடுத்தது, தொலை தேசங்களை கண்டறிந்தவர்கள், தொலை தேசம் அடுத்தடுத்த நாடுகளை, இப்பொழுது நம்ம கொலம்பஸ் சொல்வார், கொலம்பஸ் என்பவர்கள் தன்னுடைய நாடை கண்டுபிடிப்பதற்காக போனார், அங்கே இருக்கக்கூடிய செவ்விந்தியர்களை கண்டுபிடித்தார் என்றெல்லாம் சொல்வார்கள் இல்லையா, அந்த மாதிரி தொலை தேசங்களை கண்டவர்கள், வீரர்கள் நம்முடைய தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சமீபமாக வரக்கூடியது மருதுபாண்டியர்கள் தினம், வீரபாண்டிய கட்டபொம்மன், இந்த மாதிரியான வீரர்கள், உண்மை வீரர்களுடைய சரிதங்கள் படிக்க வேண்டும். விவேகிகள், விவேகமான சிந்தனைகளை, பரந்த அறிவை, மக்களுடைய மனதில் இருளை போக்கி பரந்த அறிவை பரப்பக்கூடிய அவர்களுடைய நூல்கள் ஆகியோருடைய வாழ்க்கை குறிப்புகள் ஏடுகள். எவ்வாறு வாழ்ந்தார்கள் நாம் படித்திருப்போம், அண்ணல் காந்தியடிகளுடைய சுயசரிதம் படித்திருப்போம், அதே போன்று டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய அக்னி சிறகுகள் படித்திருப்பீர்கள். இதே போன்று ஒவ்வொருவருடைய வாழ்க்கை சரிதத்தையும் நாம் உணர்ந்து கொண்டு அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், எந்தெந்த நேரங்களில் தன்னை எவ்வாறு உருப்படியாக மாற்றிக்கொண்டார்கள், தன்னை எவ்வாறு வடிவமைத்து கொண்டார்கள் என்ற நூல்களை நாம் எடுத்து படிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலும் கண்டிப்பாக குறிப்பிடத்தக்கதான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக பிறக்கும். திருக்குறள் எல்லோர் வீடுகளிலும் கட்டாயமாக இருக்க வேண்டிய நூல் திருக்குறள். ஐயன் வள்ளுவருடைய திருக்குறள் 1330 குறட்பாக்களுடன் அதனுடைய பொருளோடு அமைந்த நூல் எவ்வளவு சிறப்பான முறையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடியது. உலகமே ஏற்று நடக்கக்கூடிய நூல் நம்முடைய தமிழ் மொழியில் இருக்கிறது. அதை படிக்கக்கூடிய பாக்கியம் நிறைந்தவர்கள் நாம் கண்டிப்பாக படித்திருக்க வேண்டும். எல்லோர் வீட்டிலும் இருக்க வேண்டிய நூல் இது. அடுத்தது, தமிழகத்திலிருந்து விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு தன்னுடைய வீரத்தை வெளிப்படுத்திய வீர
மகான்கள் மாவீரன் பூலித்தேவன், வீரபாண்டிய கட்டபொம்மன், வ.உ. சிதம்பரம் பிள்ளை, பெருந்தலைவர் காமராசர், ராணி வேலுநாச்சியார், மாவீரர்கள் மருது சகோதரர்கள், பாரதியார், மாவீரன் அழகுமுத்துக்கோன், கொடிகாத்த குமரன், இது போன்ற ஏராளமான வீரர்கள் தியாகிகள் நம் நாட்டிலிருந்து நம்முடைய தமிழகத்திலிருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்டு தமிழகத்தினுடைய வீரத்தை உலகறிய செய்தார்கள். அத்தகைய இப்படி போன்ற உயர்ந்த உத்தமர்களுடைய நூல்களை நாம் படிக்க வேண்டும். அதேபோன்று இந்தியாவில் மற்ற பகுதிகளிலும் தமிழ்நாட்டிலும் இந்தியாவின் மற்ற பகுதியிலும் இருந்து நாட்டுக்காக உயிர் நீத்த தியாகிகள் இவர்களை பற்றிய நூல்கள் நம்முடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள், அதே போன்று நம்முடைய தமிழகத்தை சார்ந்த வீரர்கள் ஜான்சிராணி லக்ஷ்மிபாய், இதே மாதிரியாக தமிழகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். நம்முடைய இந்திய நாட்டில் விடுதலைக்காக போர் செய்து விடுதலை போரில் பங்கு கொண்டு வீரத்தை வெளிப்படுத்தி உயிர் தியாகம் செய்த சான்றோர்கள் இவர்கள். இவர்களை பற்றியதான நூல்களை நாம் படிக்க வேண்டும். அது மட்டுமல்லாது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியம் என்பது பத்து பாட்டும் எட்டு தொகையும், பாட்டும் தொகையும் என்பார்கள் அல்லவா. திணையை சொல்லக்கூடியன, ஒழுக்கத்தை எடுத்து சொல்லக்கூடியன. வாழ்க்கையே அகவாழ்க்கை புற வாழ்க்கை என்று பிரித்து அனைத்திலும் ஒழுக்கத்தை மேம்பட செய்த இந்த மாதிரியான சங்க இலக்கிய நூல்கள், அதனுடைய சாரத்தை தெளிவாக சொல்லக்கூடிய நூல்கள், பதினெண்கீழ்கணக்கு நூல்கள். பதினெண்கீழ் மேல்கணக்கு என்பது சங்க இலக்கியம், பதினெண்கீழ்கணக்கு என்பது திருக்குறள் முதலான நூல்கள். நாலடியார் நான்மணிக்கடிகை, இன்னான்பது, அந்த நானார்பது, இன்னான்பது, இனியவை நாற்பது, கார் நாற்பது, களவழி நாற்பது, ஏலாதி, திரிகடுகம், ஆசாரக்கோவை, சிறுபஞ்ச மூலம் படித்திருக்கிறோம் அல்லவா. அந்த நூல்கள் இவை எல்லாமே நம்முடைய வாழ்வை வளப்படுத்தக்கூடியன, நெறிப்படுத்தக்கூடியன. அத்தகைய நூல்களை நாம் விரும்பி படிக்க வேண்டும். நம்முடைய புத்தகசாலையில், வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகசாலையில் இத்தனை நூல்களையும் நாம் வைத்து படித்து இன்புற வேண்டும். அதனை வாழ்வியலில் பயன்படுத்த வேண்டும். அதே போன்று விவேகிகள் நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய புனிதத்தை எடுத்து சொல்லக்கூடியவர்கள் விவேகானந்தர், வள்ளலார், அதே போன்றே நம்முடைய சமயத்தை, நம்முடைய இந்தியாவில் இருக்கக்கூடிய சமயத்தை மேம்படுத்துவதற்காக ஒவ்வொன்றிலும் தன்னுடைய விவேகமான கருத்துக்களை எடுத்து சொன்னவர்கள் புனிதர்கள், அவர்களுடைய நூல்கள் இருக்க வேண்டும். ஆக இதே போன்று இது சில நூல்களை மட்டும் இங்கு கொடுத்திருக்கிறேன். இதே போன்று ஏராளமான நூல்கள், ஏராளமான இலக்கியங்கள் பொக்கிஷங்களாக நமக்காக காத்து கொண்டிருக்கின்றன. அவற்றை மேன்மோயிலும் படித்து நம்மை நாம் பண்பட்டவர்களாக, மனவளம் மிக்கவர்களாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை தேவை. கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்கும் புத்தகசாலை. நாம் புத்தகசாலை எதற்காக வேண்டும்? நம்முடைய வீட்டில் புத்தகசாலை நாம் அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். ஒரு நாடு சிறக்க வேண்டும் என்றால் முதலில் வீடு சிறக்க வேண்டும். வீடு சிறக்க வேண்டும் என்றால் வீட்டில் இருக்கக்கூடிய மக்களின் மனம் வளம் பெற்றதாக இருக்க வேண்டும். மனவளம் பெற்றவர்களாக மக்கள் வாழ வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை நாடி படிக்க வேண்டும். அந்த மனவளம் பெற்ற ஒரு குடும்பத்தால் தான் நாட்டை நலம் பெற செய்ய முடியும். ஆக மனிதர்கள் நன்றாக இருக்க வேண்டும், அப்பொழுதுதான் வீடு நன்றாக இருக்கும். வீடு நன்றாக இருந்தால்தான் நாடு நன்றாக இருக்கும். ஆக இவை எல்லாவற்றிற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது புத்தகங்கள். இந்த அடிப்படையில் வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை அமைத்து கொண்டால் நாட்டுக்கு நல்ல நிலை ஏற்படும். அடுத்த நாட்டிற்கு இணையாக நம் நாடும் நல்ல வளம் பெற்ற நாடாக இருக்க வேண்டும். வல்லரசு நாடாக இருக்க வேண்டும் என்றால் கண்டிப்பாக நாம் மனவளம் மிக்கவர்களாக இருக்க வேண்டும். வீட்டிற்கு ஒரு புத்தகசாலை தேவை, கண்டிப்பாக தேவை. எதற்கு? கேட்டினை நீக்கிட, தீய எண்ணங்கள் நம்மிடம் சேராமல், தீயவை நம்மிடம் அண்டாமல் இருக்க, அவற்றை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக, நல்லவற்றை சொல்லக்கூடியதாக, எனைத்தானும் நல்லவை கேட்க அனைத்தானும் ஆன்ற பெருமை தரும் என்பார்கள். அதுபோல கேட்டினை நீக்கி நல்லவற்றை தரக்கூடிய நூல்களை கொண்டதாக
நம் வீட்டில் இருக்கக்கூடிய புத்தகசாலை இருக்க வேண்டும். கேட்டினை நீக்கிட தக்க முறைகளை தரும் ஏடுகள் கொண்டதாக இருக்க வேண்டும் வீட்டிலே அமைக்கும் புத்தகசாலை. ஆக நல்ல நூல்களை தேர்ந்தெடுப்போம். துறைதோறும் துறைதோறும் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து அதனை படிப்போம். பாரதிதாசன் சொன்னது போல, நூலைப்படி சங்கத்தமிழ் நூலைப்படி. ஆக நூலை படிக்க வேண்டும். இவை எல்லாமே நம்மை பக்குவப்படுத்தக்கூடியன. ஆக இதிலிருந்து என்ன தெரிகிறது? நம்முடைய நாடு வளம் நிறைந்த நாடாக இருக்க வேண்டும் என்றால் இங்கு இருக்கக்கூடிய மக்களுடைய மனம் வளம் பெற வேண்டும். மனவளம் பெற வேண்டும் என்றால் நல்ல புத்தகங்களை படிக்க வேண்டும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் இருக்கிறோம். இந்த வகுப்பில் நீங்கள் படிக்கக்கூடியவர்கள் இந்த புத்தகங்களை தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் புதிய புதிய புத்தகங்களை எடுத்து படிக்கும் பொழுது, படித்த புத்தகத்தையே பலமுறை படிக்கும் பொழுதும் பல அனுபவங்களை பெறுகிறீர்கள். ஆக பயணங்கள் மேற்கொள்ளும் போது, விழாக்களின் போது, ஒவ்வொரு முறையும் உங்களுடைய பிறந்தநாள் விழா வருகிறதா, அதற்கு ஒரு புதிய புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். புத்தாடைகள் வாங்குகிறோம் அல்லவா? அதே போன்று விழாக்கள், தீபாவளி கொண்டாடுகிறோம், பொங்கல் விழா கொண்டாடுகிறோம். ஆக இவை எல்லாவற்றிற்கும் புதிய ஆடைகள் வாங்கும் பொழுது சேர்த்து ஒரு புத்தகத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். அந்த புத்தகமானது கண்டிப்பாக உங்களை வாழ்வில் ஒளிரச் செய்யும். அதை நினைவில் வைத்துக் கொள்வோம். வீட்டிற்கோர் புத்தகசாலை அமைப்போம். அண்ணாவின் மொழிநடை போன்றே சிறந்த மொழிநடையுள்ள புத்தகங்களை படிப்போம். நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்துவோம். என்ன மாணவர்களே, புத்தகம் வாங்க தயாராக இருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். நன்றி மாணவர்களே, அடுத்த வகுப்பில் சந்திப்போம். ஸ்ரீ குருப்யோ நமக. எமது ஆன்லைன் பாடங்களை தினமும் பெற கீழே இருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்யவும். எங்களுடைய பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும்.